Welcome to this program. Today we are going to discuss about the lattice energy. The lattice energy is the amount of energy released when the gaseous ion and some closer from infinity separation from a crystal to form a crystal. அதாவது infinity distance உள்ள ரெண்டு ions combined ஆகி ஒரு crystal form ஆகும்போது எவ்வளவு energy release ஆகுதோ that energy we call as lattice energy, or this is defined as the energy required to break up an ionic crystal into indefinitely separated ion is also called lattice energy. Or ionic crystal ulla or bond break panni infinity distance la ion separate panna adu energy evlo required of that energy is called lattice energy. Rendu vidhamana definition irukku, neenga rendavadhu yavachunga. It is defined as the energy released when gaseous ions come closer to from infinity separation to form a crystal. Or crystal form aagumbodhu evlo energy release aagudho that energy we call as ionization energy. It is denoted by the symbol U. Energy release aanadhanaala it has a negative sign since the energy is released in the process. Factors determining lattice energy. The lattice energy depends upon the strong electrostatic force of attraction between oppositely charged ion present in the molecule. எந்த அளவுக்கு strong electrostatic force attraction இருக்கோ அதை பொறுத்து தான் lattice energy. அப்படின்னா என்ன மீனிங்? Attractive forces, electrostatic attraction between the charged ion increases, the lattice energy ion also, lattice energy also increases. A coulombic force of attraction vary directly to the product of the charges. Higher the valency of the ion, the greater would be the lattice energy of the solid. அதாவது valency ionோட charge அதிகமா இருந்ததுனா lattice energyயும் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு the lattice energy of lithium fluoride is -1033 kJ mol power -1 and the lattice energy of calcium fluoride -2581 kJ per mol and the lattice energy of magnesium oxide -3932 kJ per kJ mol power -1. அப்ப lattice energy உடைய யூனிட் தெரியணும், kJ mol power 1. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? Lattice energy increases if we move from univalent ionic solid to univalent ionic solid and to the bivalent ionic solid. இப்ப இது வந்து எடுத்துட்டோம்னா LIF வந்துது univalent ionic solid. கால்சியம் ஃப்ளூரைடு எடுத்துட்டோம்னா பைவேலண்ட் யூனிவேலண்ட் அயானிக் கிறிஸ்டல். MgOவை எடுத்துட்டோம்னா இது வந்து பைவேலண்ட் பைவேலண்ட் அயானிக் கிறிஸ்டல். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குன்னா MgOக்கு அதிகமாகும். இது ஒரு டிஆர்பி கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் மாலிகுல் ஹேஸ் ஹையஸ்ட் லேட்டஸ் எனர்ஜி? அப்போ அயானிக் ப்ளஸ் வந்து 2+ 2+2- இதுக்கு அதிகமாக இருக்குது. இந்த 2+2- எஃப் மைனஸ் இதுக்கு அதை விட குறைவாக இருக்குது. எஃப் லித்தியம் ப்ளஸ் எஃப் மைனஸ் இதுக்கு வந்து இன்னும் குறைவாக இருக்குது. அப்போ ஹியர் த லேட்டிஸ் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் த அயானிக் சார்ஜ் ஆன் தி அயான்ஸ். இதுதான் முக்கியம் கொஸ்டின். ஃபேக்டர் 3, த லேட்டிஸ் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் தலைகீழாக இருக்கும். லேட்டிஸ் எனர்ஜி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் தி இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் சுமாலாக இருந்ததுன்னா லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கலாம். இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா லேட்டிஸ் எனர்ஜி கம்மியாக இருக்கும். இந்த சுமாலர் தி இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் த ஹையர் உட் பி தி மேக்னிடியூட் ஆஃப் லேட்டிஸ் எனர்ஜி அண்ட் கிரேட்டர் உட் பி தி த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி அயானிக் கிறிஸ்டல். இப்போ லித்தியம் ஃப்ளூரைட் இதுக்கு தான் என்ன அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். லித்தியம் குளோரைட், லித்தியம் ப்ரோமைட் அண்ட் லித்தியம் ஹைட்ரேட். லித்தியம் ஹைட்ரேட்டில் வந்து அயானிக் அதாவது இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி வந்து கம்மி. த லேட்டிஸ் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாடினேஷன் நம்பர் ஆஃப் ஈச் அயான் அண்ட் தி ஜாமெட்ரி பேட்டர்ன் ஆஃப் தி அயான் இன் தி கிறிஸ்டல் ஆஃப் தி லேட்டிஸ் கிறிஸ்டல். அதாவது குவாடினேஷன் நம்பர் பொறுத்து தான் ஜாமெட்ரி இருக்குது. அப்போ குவாடினேஷன் நம்பர் இன்க்ரீஸாக த லேட்டிஸ் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். இது ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் திஸ் ஆர் தி த ஃபோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் தி த லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் தி மாலிகுல். நவ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் இஸ் பாண்ட் லேண்டிங் ஈக்குவேஷன். முதல்ல பாண்ட் லேண்டிங் ஈக்குவேஷன் போகிறதுக்கு முன்னால்
we must know what is the meaning of Madelung constant. The summation of all this geometrical interaction. All geometrical interaction of the deal pandrathu Madelung constant A. Ela Madelung constant vandu namba vandu paakaporam. The value of Madelung constant is determined only by the geometry of the lattice and independent upon the ionic radius charge. Madelung constant eda pottaduna geometry of the lattice pottadu and it is independent upon eda pottadu independent eda ionic radius ayum charge ayum pottadu alla idu modhalla theriyanum appo Madelung constant gra oru term use panna porom that Madelung constant is depends only on the geometry of the lattice. Yeah, ஒரு அயான் எடுத்துட்டோம்னா there are two type of forces. ஒன்னு வந்து கூலிமிக் ஃபோர்ஸ். The கூலிமிக் ஃபோர்ஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். The energy per ion in the crystal EC will be equal to A into Z plus Z minus E square divided by 4 pi epsilon 0 R. இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதுல the repulsive energy, இதுல repulsive energy இருக்கும் ER that will be equal to B by R power N. The B is known as repulsion coefficient. இதுக்கு இன்னொரு பேரு and n is called bone exponent. Bone exponent n தான் bone exponent and b is known as repulsion coefficient. அப்போ இந்த ரெண்டு எனர்ஜியும் சேர்த்தா அது லேட்டிஸ் எனர்ஜி. அப்ப டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி மோல் ஆஃப் தி கிறிஸ்டல் லேட்டிஸ் அதாவது லேட்டிஸ் எனர்ஜி. இது வந்து கூலிமிக் ஃபோர்ஸ், திஸ் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்றோம் n a z plus z minus e square by 4 pi epsilon 0 r into n into p r power n. இந்த n ஏம் பண்ணா per mole க்கு அவுட்டர் நம்பரால மல்டிப்ளை பண்ணிப்போம் per mole. அப்ப லேட்டிஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு n into இத காமன் ஃபேக்டர் வெளிய எடுக்கறோம் n into a z plus z minus e square divided by 4 pi epsilon 0 r 0 into 1 minus 1 by n. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் பவுண்ட் லேண்டிங் ஈக்குவேஷன். இது ஒரு ரிப்பீட்டட் டிஆர்பி கொஸ்டின். இது நல்ல மனப்பாடமாக யா வச்சுங்க. வேர் என் இஸ் நோன் எஸ் போன் எக்ஸ்போனன்ட், என்னங்கிறது போன் எக்ஸ்போனன்ட் அண்டு என் இஸ் அவுட்டர் நம்பர், ஏ இஸ் நோன் எஸ் மேட்லாங் கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் போன் லேண்டி ஈக்குவேஷன். அண்ட் இசட் பிளஸ் அண்ட் இசட் மைனஸ் ஆர் தி சார்ஜஸ் ஆன் தி அயான். இ இஸ் தி எலக்ட்ரானிக் சார்ஜ் அண்ட் ஆர் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி அயான் அண்ட் எப்சிலான் இஸ் தி permittivity of the medium and A is known as Madelung constant. அப்ப this equation is known as bond lending equation. இது ஒரு repeated. The bond exponent depends upon the type of the ion involved. Bond exponent என்னுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா larger the ions are having relatively high electron density and hence larger the value of n. அப்ப இதில் என்ன சொல்றோம், லார்ஜ் அயானாக இருந்ததுன்னா அதனுடைய என் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நியான் கான்ஃபிகரேஷன், நியான் கான்ஃபிகரேஷன் இப்போ என்ஏ ப்ளஸ் எஃப் மைனஸ் இதுக்கு நியான் கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதனுடைய என் வேல்யூ வந்து 7. இது யாரும் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபார் தோஸ் ஹேவிங் ஆர்கான் கான்ஃபிகரேஷன் சிஎல் மைனஸ் அண்ட் கே ப்ளஸ் என் ஈக்குவல் டு 9 அண்ட் ஃபார் ஸோ ஹேவிங் கிரிப்டான் கான்ஃபிகரேஷன் என் ஈக்குவல் டு 10 and for those having xenon configuration n equal to 12. அப்போ நல்ல யோசிக்கலாம், நியான் கான்ஃபிகரேஷன் இருந்தால் 7, ஆர்கான் கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா 9, கிரிப்டான் கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா 10, செனான் கான்ஃபிகரேஷன்னா 12. அப்போ 4 வேல்யூ பாசிபிள், 7, 9, 10, 12. என்னுடைய வேல்யூ 4 வேல்யூஸ் ஆர் பாசிபிள். அண்ட் தி மாடலான் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி வெல் நோன் அயானிக் கிறிஸ்டல் இஸ் ஆல்சோ லிஸ்டட். இப்போ இதுவும் கேட்குறான் சில சமயம் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ஆர் கரெக்ட். அதுக்கு பாருங்கள் சோடியம் குளோரைட் அதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து 6:6, மாடலாங் கான்ஸ்டன்ட் 1.7475, சீசியம் குளோரைட் 8.8. இப்போ இது ஒன்று மட்டும் தெரியுது, இதுக்கு 1.76, 1.76, 1.7627. அதாவது இந்த ரேஷியோ கூட கூட மாடலாங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கூடும், குறைய குறைய மாடலாங் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் குறையும். இப்போ உதாரணத்துக்கு 6.6 1.7475, 8:8 1.7627, 4:4 1.6381, அதே மாதிரி வுட் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா 4:4 1.6410, ஃப்ளூரைட் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா 8:4 தட் வேல்யூ இஸ் 5.0388, ரூட்டைல் ஸ்ட்ரக்சராக இருந்தால் 6.6:3 4.8160 and cadmium iodide 6:3
4.7110. இப்போ இதுதான் மேக்ஸிமம் அதனுடைய மேலாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது இது சம்பந்தமாகவும் நிறைய கேள்விகள் கேட்கலாம். அதாவது போன் எக்ஸ்போனண்ட்டுக்கும் மால்லால் கான்ஸ்டன்ட்டையும் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. நவ் கப்ஸ்டிக்கி ஈக்குவேஷன், கப்ஸ்டின்ஸ்கில் ஈக்குவேஷன். இது வந்து என்னென்னா, இட் இஸ் அன் ஈக்குவேஷன் விச் இஸ் யூஸ்ட் டு கால்குலேட் த லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் தி கிறிஸ்டல் விச் டூ நாட் நோ தி அபவுட் தி ஸ்ட்ரக்சர். மால்லால் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியலன்னா, எந்த காம்பவுண்டுக்கும் மால்லால் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியாதோ அந்த காம்பவுண்டுக்கும் லேட்டிஸ் எனர்ஜி கால்குலேஷன் பெற ஈக்குவேஷனா கப்ஸ்டின்ஸ்கி ஈக்குவேஷன். அதாவது யூ ஜீரோ வில் பி ஈக்குவல் டு 1252000 வி இசட் பிளஸ் இசட் மைனஸ் டிவைடட் பை ஆர் ஜீரோ இன்டூ 1 - 34.5 டிவைடட் பை ஆர் ஜீரோ. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இதில் விங்கிறது த நம்பர் ஆஃப் அயான் பெர் நம்பர் ஆஃப் அயான் பெர் மோல். இப்போ உதாரணத்துக்கு பெர்லியம் குளோரைடுக்கு வி வந்து 3, லித்தியம் குளோரைடுக்கும் வி ஈக்குவல் டு 3, அண்ட் ஆர் ஜீரோ இஸ் த சம் ஆஃப் தி அயானிக் ரேடியஸ் ஆஃப் தி அயான். அப்போ இதில் தெரிய வேண்டியது வியும் ஆர் ஜீரோவும் தான். த வியும் ஆர் ஜீரோவும் தெரிஞ்சால் நம்ம தியரிட்டிக்கலாக என்ன செய்யலாம், லேட்டிஸ் எனர்ஜியை கால்குலேட்லாம். தேட் ஈக்குவேஷன் இஸ் வெல் நோன் ஆஸ் கப்ஸ்டின்ஸ்கி ஈக்குவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் சாலிபிலிட்டி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். அதாவது ஒரு அயானிக் காம்பவுண்ட் வந்து எந்த சால்வெண்ட்டில் வந்து சால்வ் ஆகும், இதுக்கு ஒரே ஒரு பிரின்சிபிள் மட்டும் யோசிச்சுக்கோ. அதாவது த சால்வேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் த லேட்டிஸ் எனர்ஜி. சால்வேஷன் எனர்ஜி வந்து லேட்டிஸ் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்ததுன்னா த காம்பவுண்ட் வில் சால்யூபிள். த சால்வேஷன் எனர்ஜி இஸ் லெஸ் தேன் த லேட்டிஸ் எனர்ஜி தென் த காம்பவுண்ட் இஸ் அயானிக் காம்பவுண்ட் இஸ் இன்சால்யூபிள். பொதுவாக போலார் சால்வெண்ட்ஸ் ஆர் குட் சால்வெண்ட் ஃபார் அயானிக் காம்பவுண்ட். இது நல்லா யோசிச்சுக்கணும். இதுக்கு என்ன காரணம், போலார் சால்வெண்ட்டில் வந்து த சால்வேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் த லேட்டிஸ் எனர்ஜி, அதனால அது சால்யூபிலிட்டி ஆகுது. நான் போலார் சால்வெண்ட் எடுத்துட்டோம்னா தேர் இன்எபிலிட்டி டு சால்வ் தி அயான், அங்கே இன்சால்யூபிள். இதுக்கு என்ன காரணம்னா, த சால்வேஷன் எனர்ஜி இஸ் லெஸ் தேன் த லேட்டிஸ் எனர்ஜி அண்ட் அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட். இந்த ரெண்டும் தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சோடியம் சல்ஃபேட்டையும் கால்சியம் சல்ஃபேட்டையும் எடுத்துக்கிறோம். சோடியம் சல்ஃபேட் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர் பட் கால்சியம் சல்ஃபேட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர் ஆர் ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் வாட்டர். இதுக்கு என்ன காரணம், இதனுடைய சால்வேஷன் எனர்ஜி இஸ் லெஸ் தேன் த லேட்டிஸ் எனர்ஜி. அதான் காரணம், திஸ் இஸ் அபவுட் த சால்யூபிலிட்டி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். அப்போ பெஸ்ட் சால்வெண்ட் வந்து போலார் சால்வெண்ட் அண்டு நான் போலார் சால்வெண்ட் வந்து பார்ஷியலி சால்யூபிள் சால்வெண்ட். நவ் லெட் அஸ் கன்சிடர் போன் ஹாப்பர் சைக்கிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சைக்கிள் இந்த போன் ஹாப்பர் சைக்கிள்லேருந்து ப்ராப்ளமே கேட்குறாங்க. It is an indirect method for calculation of lattice energy of ionic compound from enthalpy data. Enthalpy data இருந்து lattice energy-ஐ calculate பண்ண ஒரு method, indirect method. இதில் என்ன லா யூஸ் பண்ணிருக்குன்னா ஹெஸ் லா யூஸ் பண்ணியிருக்கு. த சைக்கிள் இஸ் பேஸ்ட் ஆன் ஹெஸ் லா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் விச் ஸ்டேட்ஸ் தட் த என்தால்பி ஆஃப் தி ரியாக்ஷன் வில் பி தி சேம் வெதர் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன் ஆர் செவரல் ஸ்டெப். ஒரு ரியாக்ஷனுடைய என்தால்பி வந்து சேமாக இருக்கும், அது வந்து ஒன்று அல்லது அண்ணுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் நடந்தாலும் அதனுடைய என்தால்பி வந்து சேம். திஸ் மெத்தட் தேட் பிரின்சிபிள் இஸ் கால் ஆஸ் ஹெஸ்லா. நம்ம ஹெஸ்லாவை தான் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், போன் ஹாப்பர் சைக்கிள் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒன்று யூச்சுக்கோ, விச் லா த போன் ஹாப்பர் சைக்கிள் இஸ் பேஸ்ட் ஆன் ஹெஸ்லா. இப்போ உதாரணத்துக்கு சோடியம் பிளஸ் ஹாஃப் சிஎல் டூ கிவ்ஸ் சோடியம் குளோரைட் டெல்டா ஹெச் இஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி ரியாக்ஷன். இந்த ஒரு ஸ்டெப்பில் இதுதான் என்தால்பி ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். இது ஒரு ஸ்டெப்பில் நடக்குது. இதை நம்ம எந்த ஸ்டெப்பிலிருந்து பண்ணுறோம், சோடியத்தை வந்து சாலிடாக இருக்கிறது அது சோடியம் கேஸாக மாற்றுறோம். இந்த எனர்ஜிக்கு பேர் சப்ளிமேஷன் எனர்ஜி. இப்போ இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம், அப்போ என்ஏ ப்ளஸ் கேஸ், அதுக்கு அது எனர்ஜிக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ ஹாஃப் சிஎல் டூ வந்து சிஎல்ஓ மாற்றுறோம், அது டிசோசியேஷன் எனர்ஜி. தட் இஸ் வி கால் அஸ் ஹாஃப் டி. த சிஎல் வந்து சிஎல் மைனஸாக மாத்திரம், இந்த எனர்ஜிக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ இதை வந்து ஒரு ஸ்டெப்பில் நடக்கிறத இது ஒரு ஸ்டெப்பு, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்டெப்பு, அஞ்சாவது ஸ்டெப்பு சோடியம் என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் சிஎல் மைனஸ் வில் கிவ் சோடியம் குளோரைட். திஸ் இஸ் லேட்டிஸ் எனர்ஜி.
அப்ப அந்த ஒரு ஸ்டெப்ல நடக்கிறது இந்த அஞ்சு ஸ்டெப்ல நடக்கிற எனர்ஜிக்கு ஈக்குவல். அது நம்ம சொல்றோம் அகார்டிங் டு எஸ் லா டெல்டா ஹெச் எஃப் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் ஐஇ பிளஸ் ஹாஃப் டி மைனஸ் இஏ பிளஸ் இ ஜீரோ. இப்போ இந்த அஞ்சையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் கிடைக்கும். இப்போ ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து எதை கண்டுபிடிச்சிடலாம்? அயனைசேஷன் எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம். இதில் எஸ்ங்கிறது சப்ளிமேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம், ஐஇங்கிறது த ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம், இஏங்கிறது த எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் குளோரைட், டெல்டா ஹெச்ங்கிறது என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைட், அண்ட் யூ ஜீரோ இஸ் தி லேட்டிஸ் எனர்ஜி. அப்போ யூ ஜீரோ எப்போதுமே நெகட்டிவ், ஏன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதனால் யூ ஜீரோ எப்போதுமே நெகட்டிவில் இருக்கும். இந்த சைக்கிளுக்கு பேர் தான் பான் ஹாப்பர் சைக்கிள். இட் இஸ் பேஸ்ட் ஆன் கெஸ்லா. அதை மட்டும் யோசிச்சுங்க. இந்த ஃபார்முலா தெரியணும், மூணு பாயிண்ட் தெரியணும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் கெஸ்லா, தென் த சைக்கிள். மூணாவது வந்து டெல்டா ஹெச்எஃப் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் ஐஇ பிளஸ் ஹாஃப் டி மைனஸ் இஏ பிளஸ் யூ ஜீரோ. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? ஈ ஜீரோவை கண்டுபிடிக்கலாம். இந்த அஞ்சும் தெரிஞ்சதுன்னா லேட்டிஸ் எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம். இதுதான் இந்த பார்ன் ஹாப்பர் சைக்கிளுடைய கீ பாயிண்ட்ஸ். நாவ் லெட் அஸ் யூ கன்சிடர் செட்டன் காம்போ அண்ட் லேட்டிஸ் எனர்ஜி. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்பெரிமெண்டல் எனர்ஜிக்கும் தியரட்டிக்கல் எனர்ஜிக்கும் பார்க்கும்போது எக்ஸ்பெரிமெண்டல் எனர்ஜி கொஞ்சம் குறைவாக இருக்கும், இன் பிகாஸ் இந்த காம்போவில் வந்து சம் கோவலன்ட் கேரக்டர் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இப்போ நம்ம காட்டினா மெக்னீசியம் ஃப்ளூரைட் மைனஸ் 2882, கால்சியம் ஃப்ளூரைட் மைனஸ் 2581, சில்வர் குளோரைட் மைனஸ் 895, சில்வர் ப்ரோமைட் மைனஸ் 883, ஏஜிஐ மைனஸ் 870. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, இது வந்து தியரட்டிக்கல் வேல்யூ. ஒரு டிஆர்பி கொஸ்டினில் கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டான், கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த வேல்யூலாம் கொடுத்து ஒரு வேல்யூக்கு மட்டும் மாற்றிருக்கான். இப்போ உதாரணத்துக்கு மைனஸ் 895 பதிலாக அவன் என்ன போட்டான்னா மைனஸ் 850 கொடுத்துருக்கான் இந்த இதில். அப்போ என்ன கேள்வி கேட்பான்னா, பொதுவாக பார்த்தா அயானிக் காம்பவுண்டில் அயானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து இந்த மூணுலையும் எடுத்துட்டோம்னா ஐபிஆர்சிஎல், இது சிம்பிளாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஐபிஆர்சிஎல் எதுக்கு அதிகமாக இருக்கணும்? சிஎலுக்கு அதிகமாக இருக்கணும். அந்த டேப்லெட் காலத்தில் சிஎலுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்படி ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், பின்னால் வரும், அப்போ பார்த்தாலே தெரியும். அப்போ எந்த காம்பவுண்டுக்கு வந்து பொதுவாக நம்ம சொல்லும்போது பைவேலண்ட் பைவேலண்ட் காம்பவுண்டுக்கு வந்து லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும், பைவேலண்ட் யூனிவேலண்ட் காம்பவுண்ட் இருந்தால் இதை விட இதுக்கு கம்மியாக இருக்கும், யூனிவேலண்ட் யூனிவேலண்ட் காம்பவுண்டாக இருந்தால் இதுக்கு வந்து என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் பார்க்கும்போது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டர் அயனிக் டிஸ்டன்ஸ், இதுக்கு வந்து அதிகம், இதுக்கு அதை விட கம்மி, இதுக்கு இதை விட கம்மி. அப்போ இதுக்கு தான் அதிகமாக இருக்கணும், ஆனால் அந்த டேப்லெட் காலத்தில் என்ன இருக்கும், இது வந்து குறைவாக இருக்கும். அப்போ அதிலிருந்து மிஸ்மேட்சை கண்டுபிடிச்சிடலாம், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கரெக்ட் முடிச்சிடலாம். தட் வேல்யூ இண்டிகேட் த டிஸ்பரன்சி பிட்வீன் த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அண்ட் தியரட்டிக்கல் வேல்யூ ஆஃப் லேட்டிஸ் எனர்ஜி வேல்யூ பிகம் மோர் அண்ட் மோர் ஆஸ் த சைஸ் ஆஃப் தி ஆனையான் இன்க்ரீசஸ். இதை காரணம் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூக்கும் தியரட்டிக்கல் வேல்யூக்கும் வித்தியாசம் என்ன காரணம்னா த சைஸ் ஆஃப் தி அயனையான் இன்க்ரீசஸ் அண்ட் ஹென்ஸ் த கோவலன்ட் கேரக்டர் இன் தி அயானிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். தியரட்டிக்கல் வேலிக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் வேலிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதை மட்டும் இது எதனால? திஸ் இஸ் டியூ டு போலரைசேஷன். போலரைசேஷனை பற்றி எந்த ரூல் சொல்லுதுன்னா தட் இஸ் கால் பசான்ஸ் ரூல், பஜான்ஸ் ரூல்ஸ். பஜான்ஸ் ரூல் இம்ப்ளைஸ் தி எக்ஸ்பிளைன் தி த போலரைசிங் பவர். த போலரைசிங் பவர் ஆஃப் எ கேட்டையான் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் சார்ஜ் அண்ட் டிக்ரீஸ் இன் சைஸ். இது முதல் பாயிண்ட். கேட்டயானை பொறுத்தவரையில் போலரைசிங் பவர் வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் சார்ஜ் அண்ட் டிக்ரீஸ் இன் சைஸ். அதே மாதிரி த போலரைசிபிலிட்டி ஆஃப் தி அயனையான் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் சைஸ் ஆஸ் வெல் அஸ் இன்க்ரீசிங் இன் சார்ஜ். இதுதான் பெஜான்ஸுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இந்த டேப்லெட் காலத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து இன் ஜெனரல் லேட்டிஸ் எனர்ஜி இஸ் ஏ மெஷர் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி அயானிக் காம்பவுண்ட். லேட்டிஸ் எனர்ஜி இது எதை டீல் பண்ணா அயானிக்னுடைய ஸ்டெபிலிட்டியை சொல்லுது, மெஷர் பண்ணுது. அண்ட் லேட்டிஸ் எனர்ஜி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் தி சார்ஜ் ஆஃப் தி அயான். சார்ஜ் ஆஃப் தி அயான் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக லேட்டிஸ் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ரெண்டையும் யாவச்சுங்க
பொதுவாக சொன்னால் லேட்டிஸ் எனர்ஜி இஸ் எ மெஷர் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் லேட்டிஸ் எனர்ஜி இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீசிங் தி சார்ஜ் ஆஃப் தி அயான் விச் ஐ ஹவ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். வெரி இம்பார்ட்டன்ட் த ரேடியஸ் ரேஷியோ ரூல். ரேடியஸ் ரேஷியோ ரூலுங்கிற சிம்பிளாக யாவச்சுக்கலாம், த ரேஷியோ பிட்வீன் த ரேடியஸ் ஆஃப் தி கேட்டயான் டிவைடட் பை த ரேடியஸ் ஆஃப் தி அனயான். இதுக்கு பேர் தான் ரேடியஸ் ரேஷியோ ரூல். ரேடியஸ் ஆஃப் தி கேட்டயான் டிவைடட் பை த ரேடியஸ் ஆஃப் தி அனயான். இது எதை சொல்லுது? இட் இஸ் பாசிபிள் டு ப்ரிடிக்ட் த கேட்டயான் அனயான் குவார்டினேஷன் நம்பர் இன் அயானிக் கிறிஸ்டல். த ரேடியஸ் ரேஷியோவிலிருந்து குவார்டினேஷன் நம்பரை ப்ரிடிக்ட் பண்ணலாம் இன் அயானிக் கிறிஸ்டல் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரேடியஸ் ரேஷியோ. The radius ratio can be used to predict the shape of the crystal. Radius ratio வச்சு அதனுடைய ஷேப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம், ஜாமட்டின்னு சொல்லலாம். முதல் இதில் குவார்டினேஷன் நம்பரை சொன்னோம், அதுக்கடுத்து ஷேப் ஆஃப் தி அயானிக் கிறிஸ்டல். மூணு, த எஃபெக்ட் ஆஃப் ரேடியஸ் ரேஷியோ இன் டிட்டர்மீனிங் தி குவார்டினேஷன் நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் தி கிறிஸ்டல் அயானிக் கிறிஸ்டல் இஸ் நோன் அஸ் ரேடியஸ் ரேஷியோ எஃபெக்ட். ரேடியஸ் ரேஷியோ எஃபெக்ட்னா இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ, குவார்டினேஷன் நம்பருக்கும் ஷேப் ஆஃப் தி கிறிஸ்டலையும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் த ரேடியஸ் ஆஃப் தி ரேடியஸ் ரேஷியோ எஃபெக்ட். த ரேடியஸ் ரேஷியோ இன்க்ரீசஸ் த குவார்டினேஷன் நம்பர் ஆஃப் தி கேட்டயான் வில் இன்க்ரீஸ். இது முக்கியம், ரேடியஸ் ரேஷியோ இன்க்ரீஸாக குவார்டினேஷன் நம்பர் என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகும். த ரிலேஷன்ஸ் பிட்வீன் வேரியஸ் டச்சஸ் அண்ட் ரேடியஸ் ரேஷியோஸ் ஆர் கிவன். இப்போ உதாரணத்துக்கு குவார்டினேஷன் நம்பர் ரெண்டாக இருந்ததுன்னா அதனுடைய ஜாமெட்ரி வந்து லீனியராக இருக்கும், ரேடியஸ் ரேஷியோ வந்து 0 to 0.15 இருக்கும். அதே மாதிரி குவார்டினேஷன் நம்பர் 3 இருந்ததுன்னா ஜாமெட்ரி வந்து ட்ரையாங்குலர், ரேஷியோ 0.15 to 0.22. தென் குவார்டினேஷன் நம்பர் 4 இருந்ததுன்னா டெட்ராஹிட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், 0.22 to 0.414. இதே குவார்டினேஷன் நம்பர் 4 இருந்ததுன்னா ஸ்கொயர் பிளைனார் ஜாமெட்ரி இருக்கலாம், 0.4142 to 0.732. குவார்டினேஷன் நம்பர் 6 இருந்தால் ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், சோடியம் குளோரைட் எக்ஸாம்பிள், 0.4142 to 0.732. இது நல்லா யாவச்சுங்க, ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் 0.4142 to 0.732 இருக்கும். பாடி சென்டர் கியூபிக் லேட்டிஸாக இருந்ததுன்னா 0.732 to 1 இருக்கும். க்ளோசிங் பேக் சிசிபியாக இருந்ததுன்னா குவார்டினேஷன் தட் இஸ் ரேடியஸ் ரேஷியோ இஸ் 1. அப்போ எதுக்கு அதிகம் ரேடியஸ் ரேஷியோனா க்ளோசிங் பேக்குக்கு அதிகம், அதுக்கடுத்து பாடி சென்டர், அதுக்கடுத்து ஆக்டாஹெட்ரல். இந்த டேபிள் காலத்தை வச்சுட்டோம்னா ஒரு குவார்டினேஷன் நம்பர் தெரிஞ்சதுன்னா அதனுடைய ஜாமெட்ரி சொல்லலாம், ரேடியஸ் ரேஷியோ சொல்லலாம். இப்போ பின்னாடி வாங்க, இப்போ நமக்கு ரேடியஸ் ரேஷியோ தெரியும். ரேடியஸ் ரேஷியோ என்ன? ரேடியஸ் ஆஃப் தி கேட்டயான் டிவைடட் பை ரேடியோ ஆஃப் தி அனயான். இப்போ ரேடியஸ் ரேஷியோ தெரிஞ்சதுன்னா என்ன சொல்லலாம்? ஜாமெட்ரி சொல்லலாம், குவார்டினேஷன் நம்பர் சொன்னான். இப்போ 0 to 0.15 இருந்ததுன்னா அதனுடைய ஜாமெட்ரி வந்து லீனியர், குவார்டினேஷன் நம்பர் இஸ் 2. இப்போ உதாரணத்துக்கு 0.4142 to 0.732 இருந்ததுன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல், குவார்டினேஷன் நம்பர் 6. அடுத்த பாயிண்ட், த அனயான் ரிப்பல்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் ஃபார் தி ஹையர் குவார்டினேஷன் நம்பர் resulting in increasing in the coordination increasing in the cation anion distance. Anionic repulsion வந்து அதிகமா இருக்கும் எதுல? higher coordination compoundல அதிகமா இருக்கும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், the radius ratio helpful to determine the expected structure of an ionic compound. For example, radius of Na+ கொடுத்திருக்கு, RaNa+0.9580 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் Cl-1.81 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். அப்போ ரேடியஸ் ரேஷியோ எங்கே இருக்குது? 0.524. அப்போ இது எந்த ரேஞ்சில் இருக்குன்னா ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அது இட் இஸ் இன் பிட்வீன் 0.4142 to 0.732. இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்குது. அதனால் சோடியம் அயான் ஆக்குபைஸ் அண்ட் ஆக்டாஹெட்ரல் ஹோல் கிரியேட்டட் பை தி closed back arrangement of 6 Cl-ion. அப்போ இதனுடைய குவார்டினேஷன் நம்பர் என்ன இருக்கணும்? 6 இருக்கும், ஆக்டாஹெட்ரல் சைட் இருக்கும். அதே மாதிரி R ஆஃப் Zn2+0.74 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அண்ட் R ஆஃப் S2- 1.84 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அண்ட் த ரேடியஸ் ரேஷியோ இஸ் 0.414.
about the value lies between 0.225 to 0.414. This judges that Zn2 plus ion occupies the tetrahedral hole created by closed back arrangement of 4s2 ion. அப்ப இதுக்கு குவாண்டினேஷன் நம்பர் என்ன 4. ஸ்ட்ரக்சர் என்ன டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். சோடியம் குளோரைட் பொறுத்தல என்ன குவாண்டினேஷன் நம்பர் 6. அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் கிறிஸ்டல் டிஃபெக்ட். தி நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன்கிரீசஸ் வித் தி இன்கிரீசிங் டெம்பரேச்சர் அண்ட் தீஸ் டிஃபெக்ட்ஸ் ஆர் கால்டு தெர்மல் டிஃபெக்ட்ஸ். இந்த டிஃபெக்ட் பேர் அதாவது நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆனால் தேட் டிஃபெக்ட் வந்து தெர்மல் டிஃபெக்ட். There are two type of defect. One is called as Stocky defect and another one we call as Frenkel defect. But there are two type of defect are available. One is Stocky defect. The other one is Frenkel defect. Stocky defect. The defect arises the sum of the lattice points are unoccupied. ஏதாவது ஒரு lattice point unoccupied-ஆ இருந்ததுன்னா அங்கே Stocky defect இருக்கும். The points which are unoccupied are called lattice vacancy or hole. And the unoccupied point is called lattice vacancy or hole. In the existence of two holes, one due to missing of positive ion and other due to missing of negative ion in a crystal is called Stocky defect. நல்லா யோசிங்க. ரெண்டு ஹோல் இருக்கும், ஒன்றில் பாசிட்டிவ் அயான் மிக்சிங்காக இருக்கும், இன்னொன்றில் நெகட்டிவ் அயான் மிக்சிங்காக இருக்கும். அப்படி மிக்சிங்காக இருந்ததுன்னா பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயான் மிக்ஸ் ஆகி அதில் ரெண்டு ஹோல்ஸ் எக்ஸிஸ் ஆயிடுச்சுன்னா தட் இஃபெக்ட் வி கால்டு சொல்றது ஸ்டாக்கி டிஃபெக்ட். இட் மே பி நோட் தட் த கிறிஸ்டல் ரிமைன்ஸ் நியூட்ரல். ஏன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மிஸ்ஸிங், அதே சமயத்தில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மிஸ்ஸிங், அதனால் இட் இஸ் ரிமைன் நியூட்ரல் பிகாஸ் த நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் ஆர் சேம். Stocky defects appearly generally in ionic compound having high coordination number and ions almost equal size. Ions உடைய சைஸ் ஈக்குவலாக இருக்கணும், coordination number அதிகமாக இருந்ததுன்னா அங்கே Stocky defect இருக்கும். நல்லா யோசிங்க. சோடியம் குளோரைட் ஆர் சீசியம் குளோரைட் ஆர் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள் ஃபார் அயானிக் ஸ்டாம்பிள் இன் விச் Stocky defects appear. Stocky defect-க்கு முக்கியமான எக்ஸாம்பிள் ரெண்டு தான், சோடியம் குளோரைடும் சீசியம் குளோரைடும். அப்போ இங்கே டூ ஹோல்ஸ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் அயானும் ஒரு நெகட்டிவ் அயானும் மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் Stocky defect பேர். நெக்ஸ்ட் இஸ் Frenkel defect. திஸ் டிஃபெக்ட் அரைசஸ் வென் அயான் ஆக்குபைஸ் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் பிடிவின் தி லேட்டஸ்ட் பாயிண்ட். ரெண்டு இன்டர்ஸ்டியல் பொசிஷனுக்கு இடையில் ஒரு அயான் இருந்ததுன்னா திஸ் டியூ டு Frenkel defect. The defect arises when an ion occupies the interstitial position between the lattice point. One of the positive ion in the interstitial position space rather than at its own appropriate site in the lattice. ஒரு குறிப்பிட்ட அதனுடைய சேட்டிஸில் இல்லாமல் ரெண்டு சேட்டிஸ் ரெண்டு லேட்டிஸுக்கு இடையில் இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இருந்ததுன்னா த ஹோல் இஸ் கிரியேட்டட் இன் தி லேட்டிஸ் பாயிண்ட். தேட் டிஃபெக்ட் டிஃபெக்ட் வி கால் த Frenkel defect. The crystal remains neutral since the number of positive ion and having the same number of negative ion. Number of positive ionum negative ionum neutral ah irukkadanaala and the crystal vandu remain neutral. The positive ions being smaller are likely to be occupied the interstitial position. Ipo idhila endha ion vandu enga irukona positive ion vandu smaller size ah irundha adu interstitial position ah irukum. That defect appear generally in less ionic compound. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் Stocky defect வந்து அயானிக் காம்பவுண்டில் இருக்கும், டிஃபெக்ட் இந்த டிஃபெக்ட் வந்து லெஸ் அயானிக் காம்பவுண்டாக இருக்கும். த நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் மச் கிரேட்டர் தேன் த பாசிட்டிவ் அயான். அப்போ எந்த காம்பவுண்டில் வந்து கேட்டயான் வந்து ஸ்மால் ஆகும், ஆனயான் வந்து பெருசாகவும் இருக்கும், அங்கே தான் என்ன டிஃபெக்ட் பாசிபிள், Frenkel defect இஸ் பாசிபிள். அப்போ Frenkel defect-னாலே இன்டஸ்ட்ரியல் பொசிஷனில் ஒரு கேட்டயான் இருந்ததுன்னா தேட் டிஃபெக்ட் வி கால் சொல்றது Frenkel defect. இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு பாசிட்டிவ் அயான் மிக்சிங், இப்போ இங்கே எடுத்துக்க ஏ பிளஸ் மிஸ்ஸிங், இங்கே என்ன மிஸ்ஸிங் பி மைனஸ் மிக்கிங். ஒரு பாசிட்டிவ் அயானும் ஒரு நெகட்டிவ் அயானும் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் Stocky defect. அப்போ அயானிக் காம்பவுண்டில் வந்து இந்த டிஃபெக்ட் வந்து Stocky defect வந்து பாசிபிள். இப்போ இங்கே பாருங்கள் இந்த டிஃபெக்ட் பேர் Frenkel defect,
கேட்டையனுடைய சைஸ் வந்து ஸ்மாலர் தேன் த அனையான், இட் வில் ஆக்குபை த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். இப்போ ஏ பிளஸ் வந்து இங்கே ஆக்குபை பண்ணிக்கிறது, இங்கே ஹோல் வந்து ஒரு ஹோல் இருக்கும், வேக்கன்ட் ஹோல் இருக்கும். தேட் இஃபெக்ட் வி கால் அஸ் ஃப்ரெங்க்லெட் இஃபெக்ட். அப்போ அந்த ரெண்டு படத்தையும் நீ நல்லா யாவை வச்சுக்கிட்டோம்னா இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே அயானிக் காம்பவுண்டில் தான் ஸ்டாக்கெட் இஃபெக்ட் ஆகும், இங்கே லெஸ் அயானிக் காம்பவுண்டில் தான் என்ன இருக்கும், ஃப்ரெங்க்லெட் இஃபெக்ட் இருக்கும். இது நல்லா யாவை வச்சுங்க. அதாவது ஃப்ரெங்க்லெட் இஃபெக்ட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏஜிபிஆர் இசட்டன் பிளஸ். ஜெனரலி இன் ஏஜிபிஆர், ஏஜி பிளஸ் அயான்ஸ் ஆர் ஜெனரலி மிஸ்ஸிங் ஃப்ரம் தியர் ரெகுலர் பொசிஷன் and they have been occupied in between their ions of the lattice. Zinc sulfate, Zn2 plus ions are entrapped in the interstitial spaces, leaving the holes in the lattice. The amipa irukum. Our best example, AgBr, Zn, yes. Consequence of metal excess defect. They are crystal having metal excess defect containing free electron. எங்கே மெட்டல் எக்ஸஸ் இருக்கோ அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். அண்ட் தீஸ் எலக்ட்ரான் கேன் மைக்ரேட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி டு எக்ஸ்டெண்ட். தேட் மெட்டீரியல்ஸ் ஆர் கால்ட் என் டைப் ஆஃப் செமிகண்டக்டர். அப்போ மெட்டல் எங்கே எக்ஸஸாக இருக்கோ அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும், தேட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, தேட் டைப் ஆஃப் கண்டக்ஷன் வி கால் அஸ் என்பி என் டைப்டர். அதேமாதிரி த சைட் அட் விச் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் found in crystals and the metal excess defects are called as F center or the color center of the compound. Due to the presence of free electron of the crystal, the metal excess defects are generally colored. Non-stoichiometric sodium chloride compound is yellow in color and KCl is leacock color. அப்போ இந்த ரெண்டையும் காட்டுங்க. Non-stoichiometric compoundக்கு மெட்டல் எக்ஸ் காம்பவுண்டுக்கு மெட்டல் எக்ஸஸ் கிறிஸ்டலுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள், ஒன்று வந்து சோடியம் குளோரைட், இன்னொன்று வந்து பொட்டாசியம் குளோரைட். சோடியம் குளோரைட் இஸ் ஏ நான் ஸ்டாச்சுமெட்டிக் காம்பவுண்ட், அதனுடைய கலர் எல்லோவாக இருக்கும். கேசியல் வந்து லிக்லாக் கலராக இருக்கும். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். தேர் ஆர் டூ பாசிபிலிட்டி ஆஃப் வே இன் விச் த மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் கேன் அக்கர். ரெண்டு வழியில் நடக்கும், ஒன்று வந்து ஸ்டாக்கெட் டைப், இன்னொன்று வந்து ஃப்ரெங்கல் டைப். One of the positive ions may be missing from its lattice site. Lattice state la oru positive ion miss a irundhadna adukku peru stoichiometric defect. The extra negative charge may be balanced nearby metal ion acquiring two charges instead of one. Appo oru charge ku badala nearby innor charge ku enna seiyum, two positive a irukum. The metal must be in a position to occur a variable valency FeO, FeS, NiO. இப்போ FE மிஸ் ஆயிருந்ததுன்னா இன்னொன்றுல FE 3 ப்ளஸ்ஸாக இருக்கும், அதான் மெட்டல் வேரியிங் வேலன்சி. தேட் இஃபெக்ட் வி கால் அஸ் என்னது ஸ்டாக்கெட் இஃபெக்ட். நல்லா கவனிச்சுங்க, ஒரு பாசிட்டிவ் அயான் வந்து மிஸ் ஆகிருக்கும், அந்த பாசிட்டிவ் அயானுக்கு பதிலாக இன்னொரு அயான் வந்து என்ன செய்யும், பை பாசிட்டிவ் அயான், ஒரு அயான் கூடவாக இருக்கிறதுனால தட் இஸ் பிகம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிகார்டிங் ஸ்டாக்கெட் இஃபெக்ட். ஃப்ரெங்கல் டெபைட்ல என்ன, நெகட்டிவ் அயான் இஸ் மே ஃபைண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன். இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் நெகட்டிவ் அயான் இருந்ததுன்னா தேட் இஃபெக்ட் வி கால் அஸ் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். த எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பேலன்ஸ்ட் எகெயின் பை மீன்ஸ் ஆஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆன் ஒன் ஆஃப் தி அட்ஜசன்ட் மெட்டல் அயான். இதே மாதிரி தான், அட்ஜசன்ட் மெட்டல் அயானில் ஒரு சார்ஜ் கூட இருக்கும். த மெட்டல் அயான் சுட் பி கேப்பபிள் ஆஃப் அக்வரிங் வேரியபிள் வேலன்சி. வேரியபிள் அயான் மாதிரி எஃப்இ டூ ப்ளஸ் இருக்கலாம், எஃப்இ த்ரீ ப்ளஸ் இருக்கலாம். அண்ட் தி மெட்டல் சுட் பி இஸ் ஒன் ஆஃப் திஸ் டிரான்சிஷன் மெட்டலாக இருக்கும். மெட்டல் வந்து என்ன செய்யும், டிரான்சிஷன் மெட்டலாக இருக்கும். அப்போ தேஸ் ஆர் டூ டைப், ஒன் இஸ் ஸ்டாக்கி டைப், இதுதான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஒன்றில் பாசிட்டிவ் அயான் மிஸ்ஸிங்காக இருக்கும், இன்னொன்றில் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் அயான் வந்து இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இருக்கும், அதனால ஒரு மெட்டல் அயனுடைய வேலன்சி வந்து அதிகமாக இருக்கும். தீஸ் ஆர் தி டூ டைப் ஆஃப் டிஃபெக்ட். Consequence of metal deficiency defect. The crystal with the metal deficiency defect can behave like a semiconductor. பார்த்தோம் N type of semiconductor as well as P type of conductor. The properties arise from the movement of electron from one ion to another ion. இப்ப A plus charge into A double plus. That movement of an electron A plus ion in an apparent movement of A2 plus ion. This is called the movement of positive hole and such a crystal known as p type of semiconductor.
அப்ப ரெண்டு டைப் ஆஃப் செமிகண்டக்டர் பார்த்தோம். ஒன்னு வந்து n டைப் ஆஃப் செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து p டைப் ஆஃப் செமிகண்டக்டர். இப்போ இந்த இதில் பாருங்க, இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் அயான் மிஸ்ஸிங். அப்போ அந்த பாசிட்டிவ் அயானுக்கு பதில் இதில் இது வந்து என்ன இருக்கு, டை பாசிட்டிவ் அயானாக இருக்கு. ஏ வந்து டை பாசிட்டிவ் அயான் இருக்கு. திஸ் இஸ் கால் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டில் தட் இஸ் வி கால் ஆஸ் ஸ்டாக்கி டிஃபெக்ட். இதுக்கு பேர் தான் ஸ்டாக்கி டிஃபெக்ட். இங்கே பாரு, ஒரு நெகட்டிவ் அயான் வந்து இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இருக்குது, அதிகமாக இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஏ பாசிட்டிவ்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஏ டூ பாசிட்டிவ் அயான் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இங்கே என்ன இருக்குது, பி டைப் ஆஃப் செமிகண்டக்டர். இது வந்து ஸ்டாக்கி டிஃபெக்ட்னா என் டைப் ஆஃப் செமிகண்டக்டர், இது வந்து பி டைப் ஆஃப் செமிகண்டக்டர். அப்போ த மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அண்ட் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் போத் பிஹேவ்ஸ் லைக் செமிகண்டக்டர்ஸ். ஒன் மேபி என் டைப்பாக இருக்கலாம், இன்னொன்று வந்து பி டைப் ஆஃப் செமிகண்டக்டராக இருக்கலாம்.